கதாநாயகன், விதூஷகன், காமாதுரன் இப்படிப்பட்ட பல தினசான பாத்திரங்கள் ஒரு நாடகத்தில் இருந்தாலும் முக்கியமான பாத்திரத்தை குணத்தில் உயர்த்தி காட்டுவதும் அதன் மூலம் அந்த குணத்தில் நமக்கு பிடிப்பு உண்டாக செய்வதும் தர்மங்களை சொல்வதும் தான் நல்ல நாடகத்துக்கு லட்சியமாக இருந்தது. நாடக இலக்கியம் என்பது சம்ஸ்கிருதத்தில் மகா பெரிசாக பரந்து விரிந்து இருந்ததில் பல தினசான கதாநாயகர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். என்றாலும் அவர்களில் தீரோதகத்தன் என்பதாக தீரம் நல்ல குணம் என் இரண்டிலும் சிரேஷ்டமானவனையும், தீர பிரசாந்தன் என்பதாக தீரம் சாந்தம் இரண்டும் ஒன்று கூடியிருப்பவனையும் தான் ஐடியல் ஹீரோக்களாக கொண்டாடினார்கள். உத்தமமான நாடகாசிரியர்கள் உத்தமமான இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களின் மூலம் ஜனங்களுக்கு தர்ம வழிகளை கண்ணுக்கு முன்னாடி ரசித்து பார்க்கும்படியாக காட்டினார்கள்.